ஞாயிறு மறைக்கல்வி ஆண்டு விழா 2022-2023 ஆண்டறிக்கை. திருச்சி மறை மாவட்டம் வயலோகம் பங்கு துய அடைக்கலை அன்னை ஆலயம் அருட்பணி தந்தை ஜான் செல்வராஜ், மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் அருட் சகோதரி சகாயஷீலா, திருச்சி புனித அன்னாள் சபை. எமது பங்கில் மொத்தம் குழந்தைகள் 35. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் மறைக்கல்வி குழந்தைகளுக்கு வகுப்புகள் நடத்தி வரப்பட்டது. தவறாமல் வரும் குழந்தைகளை ஊக்கப்படுத்தி பரிசுகள் வழங்கி வருகின்றோம். குழந்தைகளை தினமும் திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்க உற்சாகமூட்டப்பட்டது. பீட உதவிகள் ஒவ்வொரு வாரமும் தினமும் செய்து வருகின்றார்கள். அன்பியங்கள், திருப்பலியை சிறப்பிப்பது போல மறைக்கல்வி குழந்தைகள் திருப்பலியை சிறப்பிக்கின்றார்கள். கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு மறைக்கல்வி குழந்தைகளை பங்கு மற்றும் அனைத்து கிளை பங்கிற்கும் அழைத்து சென்று கலை நிகழ்ச்சிகள், கேரல்ஸ் வழியாக கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியை அனைவரோடும் பகிர்ந்து வருகின்றார்கள். கிளை பங்கில் நடக்கும் திருவிழா திருப்பலிக்கு அழைத்து சென்று ஜெபித்து வருகின்றார்கள். பங்கில் நடைபெறும் விழாக்களில் பங்கேற்று கலை நிகழ்ச்சிகள் கொடுத்து வருகின்றார்கள். அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர், அருட்சகோதரிகளின் யூபிலி விழாவை சிறப்பிக்க இவர்களின் ஈடுபாடு பெருமைக்குரியதாக இருந்தது. கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு மறைக்கல்வி குழந்தைகள் மற்றும் பொறுப்பாளர் ஆசிரியர்களுடன் இணைந்து கிறிஸ்மஸ் சைல் எடுத்து ஒருவர் ஒருவருக்காக ஜெபித்து அன்பளிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். குழந்தைகள் தங்களுக்குள் பணம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட தொகையினை மருத்துவ செலவிற்கு கொடுத்துள்ளார்கள். மறைக்கல்வி பாடநூலிலிருந்து கேள்விகள் கொடுத்து டெஸ்ட் வைக்கப்பட்டது. அனைவரையும் உற்சாகப்படுத்தும் வகையில் அவர்களை பாராட்டி வருகின்றோம். தினமும் திருப்பலிக்கு முன் குழந்தைகள் ஜெபமாலை ஜெபிக்க அவர்களே முன்வந்து வழிநடத்தி வருகின்றார்கள். கடந்த மே மாதத்தில் குழந்தைகளை உற்சாகமூட்ட பங்கு தந்தையுடன் இணைந்து ஒரு நாள் சுற்றுலா சென்று வந்துள்ளார்கள். பழைய பங்கு தந்தை மாற்றலாகி புதிய பங்கு தந்தை அவர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் என் மறைக்கல்வி குழந்தைகள் பாடல் பாடல் நிகழ்வுகள் வழியாக பாசத்தோடு அவர்களுக்கு அன்பளிப்பும் வழங்கி ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். மறைக்கல்வி குழந்தைகள் உறுதி பூசுதல், முதல் நற்கருணை பெற சிறப்பு வகுப்புகள் அவர்களுக்கு நடத்தப்பட்டது. இவ்வாறாக எமது பங்கில் எம் குழந்தைகளின் செயல்பாடுகள் மிகவும் வியக்கத்தக்கதாக உள்ளது. நன்றி.